வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு ஃபன் மீடியா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிற சொல்லி கேட்டிங்கன்னா, AK-62 படத்தோட அப்டேட் இப்போ ஒன்று கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க. AK-62 யார் டைரக்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விக்னேஷ் சிவன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விக்னேஷ் சிவன் படத்துலேருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி டேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மயில் திருமணியாக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டராக இந்த படத்தை எடுக்க போகிறான்னு சொல்லியிருக்காங்க. தலை அஜித்குமாரை வச்சு அந்த கலக்க தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தையும் அவர் தான் வந்து டேரக்டர் பண்ணார்னு சொல்ல, கலக்க தலைவன் வந்து கடைசியாக வந்த படம் நெஞ்சுக்கு நீதிக்கு அப்புறம் கலக்க தலைவன் வந்துச்சு, அது வந்து இவர் தான் டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லியிருக்காங்க. தடம் இந்த படத்தை நீங்கள் மறக்க முடியாது, அது வந்து இவர் தான் மயில் திருமணி தான் டைரக்ட் பண்ணார்னு சொல்லாங்க. அப்புறம் டெடி, இந்த டெடி படத்தையும் வந்து நீங்கள் மறக்க முடியாது, தமிழ் படத்தில் ஒரு 4-5 படத்தை எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 படம் எடுத்திருக்காருன்னு சொன்னாங்க. இப்போ பேக் டு பேக் தாலாஜித்குமார் வச்சு இவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க. AK-62 இதில் ஹீரோயினில் இனிமேல் தான் கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதாவது 230 கோடிக்கு மேலே பட்ஜெட் படத்தை போட்டு எடுக்க போகிறான்னு சொல்லி தகவல் வந்துட்டு இருக்குது. இந்த படத்தையும் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர். கண்டிப்பாக இது ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்டாக தான் இருக்கும், ஏன்னா இதுவரையும் அப்டேட் எதுவுமே கிடைக்கல AK-62லேருந்து. ஆனால் விக்னேஷன் நீக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க, ஏன்னா தலைக்கு வந்து அந்த கதை பிடிக்கலன்னு சொன்னாங்க. இப்போ வந்து மகிழ் திருமணியாக அவர் சொன்ன கதையை வச்சு வந்து படத்தை எடுக்க போகிறான்னு சொல்லி அப்டேட் கிடச்சிருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக ஷூட்டிங்கிறது ஸ்டார்ட் பண்ணாங்க, தீபாவளிக்குள்ளே முடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நியூஸ், பை வியூவர்ஸ்.